ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க ஒருவொருத்தரும் ஒரு ஒரு விதமான முறையை கையாளுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் நல்லா ஷைன் அப் ஆகிறாங்க, அண்ட் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்ல வருமானம் கிடைக்குது, அண்ட் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அளவு வருமானம் கிடைக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு என்னதான் பண்ணாலும் அவங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பதில்லை. மூணு பேருமே ஆன்லைனில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. மூணு விதமான பீப்புளுமே ஆன்லைனில் அவங்க அவங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பேமெண்ட் வர்றதுல மட்டும் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளே ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோமே. எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் 5 நிமிஷம் வேலை பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு ஒரு $300 கிடைக்கும். இன்னொருத்தர் ஒரு அரை மணி நேரம் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு $100 கிடைக்கும். மூணாவது உள்ளவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $10 or $15 தான் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 5 நிமிடம் வேலை பார்க்குறவரும் அவர் செஞ்சிருக்க 5 நிமிஷத்தில் கரெக்டான ப்ராப்பரான வேலையை தான் பார்த்துருப்பாரு. அந்த அரை மணி நேரம் வேலை பார்க்குறவரும் ப்ராப்பராக தான் வேலை பார்த்துருப்பாரு. இந்த 10 மணி நேரம் வேலை பார்க்குறவரும் ப்ராப்பராக தான் வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த 5 நிமிஷத்தில் இவர் வந்து $300 or $400 சம்பாதிக்கிறாரு. ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆன்லைன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு $10 தான் கிடைக்கும். அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறாங்க அண்ட் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆன்லைன் ஏர்னிங்கில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்லைன் ஏர்னிங்கில் நிற்க முடியும். நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வேலை பார்க்காம, நான் ஆன்லைன் என்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, என்னோட பேண்ட்வித்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 நாள் முழுக்க ஆன்லைன் ஆஃப் பண்ணாம கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்திருந்தாலும் சரி, இல்ல ஒரு வாரம் முழுக்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீங்க சூஸ் பண்ண மெத்தட் தப்பான முறையா இருந்தா இருக்கும் பட்சத்துல நீங்க என்னதான் வேலை உங்க ரொம்ப அட்வான்ஸா பார்த்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான வேலையை பார்த்தாலும் சரி, உங்களுக்கான அமௌண்டோ உங்களுக்கான பேமெண்ட்டோ வந்து சேராது. அதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா நான் பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போறது ஆன்லைன்ல சூப்பரா எந்த விதமான வேலையும் செய்யாம எவ்வளவு ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அண்ட் வீடியோ முடிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ நம்ம பயன்படுத்துற இந்த மெத்தடுக்கு நம்ம எந்த விதமான முதலீடும் செய்ய போறது கிடையாது. நம்மகிட்ட எந்த விதமான காசு இல்லை நம்ம பேமெண்ட் எதுவும் செலுத்த போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான விஷயமுமே கிடையாது. அண்ட் இப்போ நம்ம பயன்படுத்த போற மெத்தடில் மேக்ஸ் மேக்ஸிமம் நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்க மெத்தடில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களால் இந்த மெத்தடை பயன்படுத்த முடியும். இந்த கண்ட்ரியில் இருந்தால் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியுமா, இல்லாட்டினா வேறு கண்ட்ரியில் இருந்தால் யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத பற்றிலாம் கிடையாது. எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அண்ட் சூப்பராக சம்பாதிக்கலாம். இதற்கு நீங்கள் ஒரு நாளைக்கு செலவிட போகிற டைம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே செலவிடுறதும் இல்லை 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் மட்டுமே செலவிடுறதும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த மெத்தடில் நம்ம ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணுறதும் பண்ணாததும் நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபிலியேட் மார்க்கெட் வேண்டாம் நான் 5 to 10 minutes என்னால் சிம்பிளாக ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஏர்னிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் விளைவிக்கலாம். நான் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போதே ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது உங்களோட திறமையை பொறுத்தது, உங்களோட சர்க்கிளை பொறுத்தது, அப்படியும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரூஃப் இருக்கும். நம்ம வந்து நார்மலாகவே எந்த ஒரு ஆட் பேமெண்ட்டு இல்லை எந்த ஒரு ஆட் கேட்வே வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அதற்கான பேமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாருமே காமிப்பாங்க, ஆனால் எல்லாருமே பேமெண்ட் ப்ரூஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் என்ன பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சனோ அதுதான் இந்த வீடியோவில் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கரண்ட்டாக அந்த வெப்சைட் வந்து லைவ்ல இருக்கா இல்லை உண்மையாகவே பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை லைவாக அப்டேட் பண்ணுற வெப்சைட்டை மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோமே தவிர, நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு $1000 கொடுத்தேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு $2000 கொடுத்தேன் அப்படிங்கிற வெப்சைட் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எல்லாமே இன்ஸ்டண்டாக பேமெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அண்ட் மினிமம் பேமெண்ட் எப்படி பே அவுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான், அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டை தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற வெப்சைட் எல்லாமே மேக்ஸிமம் $1 நீங்கள் ரீச் ஆன உடனே பே அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த $1 எத்தனை பேர் ரீச் அவுட் ஆகி எவ்வளோ பேர் லைவாக பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஈஸியாக நமக்கு தெரிகிற மாதிரி பார்க்குற மாதிரி வெப்சைட்டை தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நீங்கள் பிட்காயினாக கூட
ஈஸியாக நம்ம வந்து பே அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வெப்சைட்டை தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மெத்தடில் இருக்க வளைவு சுழிகள். நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நார்மலாக ஆன்லைன் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்கள் இல்லாட்டினா ஒரு நிமிஷம் ஆடை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கான பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிறது பற்றி மட்டும்தான் பார்க்குறாங்க. அதை தவிர இந்த ஆடை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் வரும், இல்லைன்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மெத்தடை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அந்த மெத்தடில் இருக்கிற ரொம்ப மிகச்சிறிய நுணுக்கங்களை புரிஞ்சிக்காமையே அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது அண்ட் இந்த மெத்தடில் நமக்கு பணம் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் அது அந்த மெத்தடில் ஏதாவது ஃப்ளா இருந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆகலைன்னா கூட அதே இடத்துல நின்று அமௌண்ட்டை எப்படியாவது ஜென்ரேட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்ச தப்பையே திருப்ப திருப்ப செஞ்சு நம்மளோட டைமை மட்டுமே வேஸ்ட் பண்ணிட்டு ஆன்லைன் லேர்னிங்கில் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வேலையை தவறாக செஞ்சால் என்னதான் செஞ்சாலும் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் உங்களுக்கான பேமெண்ட் வராது அப்படிங்கிறது, அவங்களுக்கு அந்த வேலையை தவறாக செஞ்சோம் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. அண்ட் அந்த வேலையை எப்படி கரெக்டாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், வேலையை செய்கிறதுக்கு அந்த வேலைக்கான மரியாதையை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கான பணம் நம்ம நினச்சி பார்த்த அளவுக்கு வரலைன்னா கூட நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயாச்சும் வந்து சேரும். அதில் நம்ம மேஜராக ஆன்லைனில் ஆட் கிளிக் பண்ணுறது இல்லாட்டினா வீடியோ வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்தும் போது முக்கியமான தப்புகள் என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம் இப்போ வந்து ஆன்லைன் ஆட்ஸ் பார்க்குறது இல்லை வீடியோ பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மெயினான விஷயம் அப்படிங்கிற போது அதில் பேசிக்காக என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் உள்ள பேசிக் தெரியாமல் நம்ம என்னதான் ஆட் பார்த்தாலும் சரி என்னதான் கிளிக் பண்ணாலும் சரி அதிலிருந்து அமௌண்ட் நமக்கு சுத்தமாக ஜென்ரேட் ஆகாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ இல்லை 100 கம்பெனியோ ஆட் கொடுக்க தயாராக இருப்பாங்க. அதை ஒரு கம்பெனி அந்த ஆட் யார் கொடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்கி அவங்களோட விசிட்டர்ஸ்ட்டை அவங்க சப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட விசிட்டர்ஸ்ட்ட சப்ளை பண்ணும்போது அந்த ஆட் எந்த கம்பெனியோட ஆட் வந்து அந்த விசிட்டர் பார்க்குறாங்களோ அந்த கம்பெனியோட அந்த ஆடுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுதோ அதில் ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துகிட்டு மீதியை விசிட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த கான்செப்ட் படி தான் இந்த மெத்தடு ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா, ஆடு பார்க்குறதுனால காசு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர, எந்த கண்ட்ரிலேருந்து ஆட் பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யாருமே மைண்டில் ஏற்றுறதே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களே ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆட் பார்க்குறதையே 4 விதமாக பிரிச்சுருக்காங்க, மேக்ஸிமம் 3-4 விதமா பிரிச்சிருக்காங்க. 3-4 விதம் அப்படிங்கறத நான் எது சொல்றேன் அப்படின்னா, கண்ட்ரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு ப்ராடக்டோட ஆட பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த கண்ட்ரில இருந்து பாக்குறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பேமெண்ட் வருமே தவிர, நீங்க என்ன ஆட பார்த்தாலும் சரி, நீங்க வந்து இப்ப வந்து ஒரு மொபைலோட ஆட பாக்குறீங்க அப்படின்னா, அந்த மொபைலோட ஆட அதே 30 செகண்ட் ஓடும், அதே சைஸ்ல தான் இருக்கும், அது அதே டேட்டால தான் இருக்கும். ஆனா அதை இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய அமௌண்டையும், அமெரிக்காவில் இருந்து அதே ஆடை பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு வரக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மடங்கு அமௌண்ட் டிஃபர் ஆகும். அதாவது அமெரிக்காவில் ஒரு ஆடுக்கு ஒரு கிளிக்குக்கு $1 கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்து அதே ஆடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 சென்ட் தான் கிடைக்கும். 10 சென்ட்னா பாருங்கள், 100 ரூபாய் அவங்களுக்கு அமெரிக்காக்காரங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் தான் கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில கம்பெனி வந்து அமெரிக்கா ஆடை மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு அவங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு நீங்கள் என்னதான் முட்டுனாலும் சரி என்னதான் மோதினாலும் சரி உங்களுக்கு மிக குறைந்த அளவு வருமானம் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் மெயினாக அமெரிக்காவில் இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் இந்தியாவில் இருந்து இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அமௌண்ட் ஏறாது. ஸோ இந்த விஷயத்தை யாருமே கவனிக்கிறது கிடையாது அண்ட் யாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க என்ன அப்படின்னா, மெயினான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அமௌண்ட்டை எப்படி பே அவுட் பண்ணுறது. இப்போ நார்மலாகவே இந்த ஆட் விஷயத்துக்கு நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேனே, இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரை ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க, அவர் வேலைக்கு போகிறாரு. ஆனால் அவர் செய்ய போகிற வேலை என்ன அப்படின்னு தினமும் 5 நிமிஷம் அந்த கம்பெனியில போயிட்டு ஒரு சீட்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு எழும்பி வந்துட்டே இருக்கலாம். இதுதான் அவரோட வேலை. அதுக்கு அவங்க தினமும் $10 பே பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து ஒரு 30 நாள் போறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி $5 இருக்கும்போது 10 நாளைக்கு $50, 30 நாளைக்கு $150 வரும். அந்த 30வது நாள் அவர் போயிட்டு அந்த கம்பெனியில நான் 30 நாள் வந்திருக்கேன், நீங்க வந்து எனக்கு $150 பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
அப்பதான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ 30 நாள் தான் என் கம்பெனியில வந்து உட்கார்ந்துருக்க, அதுக்கு $150 தான் உனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு, நீ என் கம்பெனியில பே அவுட் எடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் உனக்கு $10,000 இருந்தா தான் நீ என் கம்பெனில இருந்து பே அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதை வந்து அவரு, இது வந்து யார் மேல தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போனவரும் சரி இல்ல வேலை கொடுத்தவரும் சரி ரெண்டு பேரோட தப்புமே சொல்ல முடியாது. நம்ம தான் அவர் வந்து ஒரு நாளைக்கு சும்மா உட்காரதுக்கு $5 கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரே தவிர, நமக்கு $5 சேர்ந்து எப்போ $10,000 வருதோ அப்பதான் நம்மளால குறைந்தபட்சம் நம்மளோட உழைப்பை பே அவுட்டா எடுக்க முடியும் அப்படிங்கறத அவரு பாக்க. அந்த இடத்துல தான் அந்த வாட்சிங் ஆட்ஸ்ல எல்லாருமே தப்பு பண்றாங்க. மெஜாரிட்டியான பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அமௌண்ட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஆனா விஷயம் எங்க தப்பு நடக்கும் அப்படின்னா, பே அவுட் எடுக்கும்போது மினிமம் உங்களுக்கு $50 இருந்தாதான் பே அவுட் ஆகும், இல்ல மினிமம் $25 இருந்தாதான் பே அவுட் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தை இவங்க முதல்லயே பாத்துட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு அந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்க, அவங்க ப்ராப்பரா தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அவங்க பே அவுட் எடுக்க போற நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு $5 ஏர்ன் பண்ணிருப்பாங்கன்னு வைங்களேன். ஆடை கிளிக் பண்ணி சம்பாதிக்கிறதுல எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம நல்ல ஈகராக இருப்போம். அண்ட் ஆடை கிளிக் பண்ணி அதுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கறத ரொம்ப ஃபோக்கஸாக இருப்போமே தவிர, எந்த அளவுக்கு நமக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம், வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 ஆடை கிளிக் பண்ணி பார்ப்போம், அந்த 10 ஆடுக்கும் நமக்கு அமௌண்ட் வருதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்போம். ஒருவேளை அந்த 10 ஆடுக்கும் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அப்புறம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, $25 $30 வந்தாதான் பே அவுட் ஆகும் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து ஒரு $15 வார வரைக்கும் நல்ல பொறுமையா உட்காந்து டெய்லி 10-10 நிமிஷம் வச்சுட்டு அந்த ஆடை பார்த்துட்டே இருப்போம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு $20 வரும். ஆனா அந்த 15th டாலர்ல இருந்து $15 வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கான ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அந்த $15 இருந்து ஒரு $20 வரைக்கும் நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளோட ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த குறைஞ்சிக்கிட்டே வர்ற கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மினிமம் பே அவுட் ஒரு $50 இருக்கு அப்படின்னு சொல்லி வைங்களேன், அந்த $50 ரீச் பண்றதுக்குள்ள நம்ம கண்டிப்பா ஒரு $30 இல்ல $25 ரீச் பண்ண உடனே கண்டிப்பா அந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே விலகி வந்துடும். விலகி வர்றதுனால யாருக்கு லாபம்? அந்த கம்பெனிக்கு தான் லாபம். அதனாலதான் அவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் $50 மினிமம் பே அவுட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க வந்து உள்ள போறதுக்கு முன்னகூட்டியே நம்ம வந்து இவ்வளவு அமௌண்ட் ரீச் பண்ணாதான் நமக்கான அமௌண்ட்டை பே அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். $2 அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் பே அவுட் $2 கொடுக்குற வெப்சைட் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வெப்சைட்டை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல டெலிகேட்டடான இருக்கிற வெப்சைட், நம்ம ஃபாஸ்டா இருக்கிற வெப்சைட்டை மட்டும்தான் பார்க்காங்களே தவிர, அவங்கெல்லாம் எவ்வளோ மினிமம் பே அவுட் வச்சிருக்காங்க அண்ட் மினிமம் பே அவுட் நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். நார்மலாகவே இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, $5 to $10 ஒரு நாளைக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். $5 to $10 அதுவும் அன்னன்னைக்கு பே அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம அந்த வீடியோ ஆட்ஸ் பார்க்கறது அண்டு ஆடில் கிளிக் பண்ணுறது அந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்ப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்குன்னு உள்ள வெப்சைட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதற்கான ஏர்னிங் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதில் ஒரு ஈஸியான வெப்சைட், ஒரு 3 வெப்சைட்டை தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். இந்த பே அவுட் மெத்தட் எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க போற ப்ரூஃப் எல்லாமே லைவ், அதாவது நேத்து யாரு எடுத்திருக்காங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க போய் பார்த்தா கூட அந்த நீங்க பார்க்குற நாளைக்கு முந்தின நாள் வரைக்கும் எவ்வளவு பேமெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் அந்த டைம்ல எவ்வளவு பேமெண்ட் சக்சஸ் ஆயிருக்கு பெண்டிங் ஆயிருக்கு எல்லாம் டீடைலும் தெளிவா காட்டக்கூடிய வெப்சைட்டை மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறது. நம்ம முதல்ல பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படின்னா, LiteGPT.com. இந்த LiteGPT.com என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஆட்ஸ் பாக்குறதுக்கு பே பண்றாங்க. நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெரியும், இவங்க வந்து பலவிதமான முறையில ஆட்ஸ் பாக்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதுல முதல் முறை ஒரு 8 விதமான முறை இருக்கு. அதுல நீங்க வந்து பேப்பர் PTC ஆட்ஸ் அண்ட் வீடியோ ஆட்ஸ் அப்படின்லாம் நிறைய மெத்தட் இருக்கு. இதுக்கு தான் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். பிடிசி ஆட் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, பே டு கிளிக். அதாவது நீங்க ஒரு ஆட் ஓடும், அந்த ஆட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வரும். நீங்க வந்து அந்த ஆடை பார்க்க கூடாது, அந்த ஆட்ல கிளிக் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஆடை பார்த்துட்டு சும்மா ஸ்கிப்
பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு ஏறாது, அண்ட் அந்த ஆடை கிளிக் பண்ணணும். ரெண்டாவது வீடியோ ஆட்ஸ். வீடியோ ஆட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வீடியோ ஓடும் ஒரு கம்பெனியை பத்தி. அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல ரொம்ப ஈஸியா ஏறும். அண்ட் ஆஃபர் வால்ஸ் கொடுக்குறாங்க, சிபிஏ கொடுக்குறாங்க, காஸ்ட் பெர் ஆக்ஷன். அதாவது காஸ்ட் பெர் ஆக்ஷன் வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆடை பார்த்து அந்த ஆஃபர்ல நீங்க சைன் அப் பண்ணணும் உங்களோட யூசர்ஸ். இல்ல நீங்களோ இல்ல உங்களோட யூசரோ யாருனாலும் சரி, நீங்க அப்ளிகேட் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர், அப்படி இல்லட்டினா நீங்களே ஆட பாக்குறீங்க அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய ஆட்ல நீங்க சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் ஈஸியா ஜென்ரேட் ஆகும். இந்த லைட் ஜிபிடி அப்படிங்கிற வெப்சைட்டை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த லைட் ஜிபிடி அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்களே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ட்ரஸ்ட் பைலட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நார்மலாவே நீங்க எந்த ஒரு வெப்சைட் எடுத்தாலும் சரி, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யாரு எந்த வீடியோல எந்த வெப்சைட் சொன்னாலும் அதை கண்டிப்பா நம்பவே நம்பாதீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. அது நம்ம சேனல்ல சொல்ற வீடியோவா இருக்கட்டும் இல்ல வேற சேனல்ல சொல்ற வீடியோவா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இங்க யாரு எந்த சேனல்ல சொன்னாலும் உங்களோட ஓன் அனலைசிஸ், இந்த வெப்சைட் ட்ரஸ்டட் தானா, இந்த வெப்சைட்ல பேமெண்ட்லாம் கரெக்டா போதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த வெப்சைட் கூட டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாமே வேலையும் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நம்ம வேலை பார்க்கறதே பேமெண்ட்டுக்காக தான். அந்த பேமெண்ட் வர்றதுல ஏதாவது பிரச்சனை இல்லாட்டினா ஏதாவது சிக்கல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மொத்த உழைப்பு வேஸ்டா போயிடும். அதுக்கு நீங்க முன்னக்கூட்டியே ஒரு 5 நிமிஷம் செலவிட்டு அதை நீங்க முன்னக்கூட்டியே அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கூட இருக்கும். அண்ட் அது நம்ம சேனல்ல உள்ள வெப்சைட்டா இருந்தாலும் சரி, வேற யாரு சொன்னாலும் சரி, நமக்கு வந்து இப்போ கூகுள்ல அடிச்சாலே அந்த வெப்சைட்டை பத்தின டீடைல்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்க போகுது. அப்படிங்கும் போது நீங்க வந்து ரொம்ப ஈஸியான முறையில கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதை பண்ணாம ஆன்லைன் ஏனிங்களை இறங்காதீங்க. நீங்க எந்த வெப்சைட்டை பயன்படுத்தினாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் அதுக்குன்ட்டு அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு ட்ரஸ்ட் பைலட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த ட்ரஸ்ட் பைலட் வெப்சைட் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெப்சைட்டோட ஜெனியூனிட்டியை ட்ரஸ்டட், அதாவது எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த ரிவ்யூக்கு ஏத்த மாதிரி அந்த வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த வெப்சைட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் குவாலிஃபை கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க. இதை பண்றது யார் அப்படின்னா, ட்ரஸ்ட் பைலட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். நீங்க உங்களுக்கு எந்த வெப்சைட்டோட ஒரு ஜெனியூனிட்டி வேணும் அப்படின்னா கூட நீங்க அந்த ட்ரஸ்ட் பைலட் வெப்சைட்ல போயிட்டு அந்த வெப்சைட்டோட நேம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரேங்க் அண்ட் அதோட ட்ரஸ்டட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத யூசரோட ரிவ்யூவின் அடிப்படையில ரொம்ப ஈஸியா உங்களால ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வர முடியும் அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு ஜெனியூனிட்டி அப்படிங்கிறது. நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போற வெப்சைட் எல்லாமே ஓரளவு எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். உங்களோட கிராஸ் செக் நீங்க எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அதை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த லைட் ஜிபிடி அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், இங்க ட்ரஸ்ட் பைலட் பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் பைலட் வரும். இதுல ரேட்டிங் இந்த வெப்சைட்டுக்கு எக்ஸலன்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் 4.4 வரைக்கும் இருக்குது, 800க்கும் மேற்பட்ட ரிவ்யூ இருக்குது. இந்த ரிவ்யூ வந்து 800 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. நார்மலாவே நம்ம யாரு தான் ஒரு வெப்சைட்டை பார்த்தா ரிவ்யூ கொடுக்குறோம், எல்லாருமே யூஸ் பண்றமே தவிர, ஆனா அந்த வெப்சைட்டுக்கு ரிவ்யூ கொடுக்க மாட்டேங்க. அப்படி கொடுத்தா 10-20 வரைக்கும் தான். அப்படிங்கும் போது இந்த 800 ரிவ்யூ இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல பெரிய விஷயம் கூட. அண்ட் லைட் ஜிபிடி அப்படிங்கிற வெப்சைட்டு என்ன அப்படின்னா, மெஜாரிட்டியான பீப்புள் இந்தியா அண்ட் ஏசியன் பீப்புளுக்கு அதிக அளவுல பேமெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த கண்ட்ரியில இந்தியா அண்ட் அதர்ஸ் இருக்கிற கண்ட்ரியில என்ன ப்ராடக்ட் அதிகமா இருக்கோ அதை அட்வர்டைஸ் பண்றாங்க. அதனாலதான் நான் இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து மத்தபடி நிறைய வெப்சைட் இருக்கு அதெல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா இந்தியால இருந்து ஏர்னிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஏர்னிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த லைட் ஜிபிடி அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க வந்து இந்தியால இருந்து ஏர்ன் பண்ணா கூட உங்களுக்கு ஓரளவு நல்ல அளவு பேமெண்ட் பேசிவ் இன்கமா கிடைக்கும். அண்ட் டெய்லி போனஸ் கொடுக்குறாங்க, சீப் அண்ட் ப்ராஃபிட். உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா நீங்க நிறைய வீடியோ பாப்பீங்க அப்படின்னா அதற்கான பிளான்ஸ் கூட கொடுக்குறாங்க. அண்ட் டைரக்டா நீங்க யாரையாவது ரெஃபர் பண்ணி அதன் மூலமா கூட சம்பாதிச்சுக்கலாம் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணி. அதனால அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்க இந்த லைட் ஜிபிடி வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல அந்த ப்ரூப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்போ எவர் யாருக்கு எவ்வளவு பேமெண்ட் போயிருக்கு லைவா அந்த சாட்ல உங்களுக்கு லோட் ஆயிட்டே இருக்கும். இதுல நீங்க எத்தனை மணிக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிருக்காங்க, என்ன மெத்தட் சூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் எந்த கண்ட்ரியில உள்ளவங்களுக்கு பேமெண்ட் போயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் போயிருக்குன்னு முதக்கொண்டு உங்களுக்கு தெளிவா வந்துடும். நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மினிமம் பே அவுட் வந்து இதுல $0.5 தான். அதாவது 50 சென்ட் இருந்தாலே போதும், ₹30 நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க இல்ல 60-40 ரூபாய் வச்சுப்போம், ஒரு $80 கணக்குக்கு ஆவரேஜ் பண்ணி வச்சுப்போம், ₹40 நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதுல நீங்க இந்தியன்ல டிரான்ஸ்பர் பண்ண ஏர்டெல் மணி பேமெண்ட்ல இருந்து எல்லா மெத்தடுமே இருக்கு, பயணி இருக்கு, ஃபேசட் பே இருக்கு, அண்ட் பிட்காயினா உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம்னா பிட்காயினா நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே இருக்கு. நீங்க இந்த வெப்சைட் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஓனிச்சு அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற ப்ரூஃப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ரீசெண்டாக யாரெல்லாம் பேமெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஸ் இன்சைட் அப்படிங்கிற வெப்சைட். பக்ஸ் இன்சைட்
அப்படிங்கிற வெப்சைட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ தான் சர்வ் பண்றாங்க. அண்ட் இந்த BuxInside வெப்சைட்ல மினிமம் பே அவுட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $2 ஓரளவு பெரிய அமௌண்ட் கிடையாது. இது ஆட்ஸ் பேமெண்ட் வெப்சைட்ல ஆட் பாக்குறதன் மூலமா சம்பாதிக்கிற வெப்சைட்ல ஓரளவு $5 வரைக்கும் எந்த மெத்தட் இருந்தாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா $5 மேலங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலா நம்ம ட்ரையல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம்ல, செக் பண்ணி பார்ப்போம்ல இந்த மெத்தட் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஓரளவு $5 வச்சாதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவும் இருக்கும். நீங்க $10 இல்ல $15 $20 போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ இருந்தா கூட மினிமம் பேமெண்ட்டை எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே குறைஞ்சிரும் அண்ட் அதுல வந்து நீங்க முழு கவனத்தையும் செலுத்த மாட்டீங்க. இந்த BuxInside வெப்சைட்டும் ஓரளவு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை பத்தி நீங்க கூகுள்ல ரிவ்யூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் எஸ்டர்டே நேத்து மட்டும் எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிமமா ஒரு 1000 பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆன்லைன்ல இப்போ 173 பேர் இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் அவங்க எவ்வளவு பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர் வச்சிருக்காங்க அப்படின்னு முதக்கொண்டு இந்த ஹோம் பேஜ்ல காமிக்கும். அண்ட் நீங்க இந்த வெப்சைட்ல பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே நீங்க BuxInside வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். நீங்க இந்த பேமெண்ட்ஸ் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது கடைசியா அனுப்புன 250 பேமெண்ட் உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் அமௌண்ட் வைஸ் இதுல உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். பேமெண்ட் அமௌண்ட் அண்ட் அது என்ன மெத்தட்ல பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறதோட டீடைல்ஸ் இதுல உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். என்னென்ன கண்ட்ரி அண்ட் அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் போயிருக்கு அண்ட் அதுக்கு அவங்க யூஸ் பண்ண மெத்தட் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுமா இல்ல உங்களுக்கு இந்த மெத்தட் எந்த அளவுக்கு ஜெனியூனா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டே நீங்க அதுக்கு பிறகு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணாம நீங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பை தான் போட போறீங்க. நீங்க நான் உங்களுக்காக வந்து வேலை பார்க்க போறது கிடையாது, இல்ல வேற யாரும் உங்களுக்காக வந்து வேலை பார்க்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க உங்களோட டைம் தான், உங்களோட நாலேஜ் தான் அண்ட் உங்களோட இன்டர்நெட் தான் அண்ட் உங்களோட உழைப்பு தான். அப்படிங்கும் போது அந்த உழைப்பு வேஸ்டா போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல நீங்க பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணி ப்ரூஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பாத்துக்கலாம். அண்ட் இதுல வந்து பிட்காயின்ல இருந்து எல்லா பேமெண்ட் மெத்தடும் இருக்கு, அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CoinPayU.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த CoinPayU.com-ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்லயும் ரொம்ப ஈஸியா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் மினிமம் பே அவுட் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்லயும் ரொம்ப கம்மியான பேமெண்ட் தான். அண்ட் இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்ல பிட்காயின்ல யாருக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வெப்சைட்டை மேஜரா யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டு CoinPayU.com ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹோம் பேஜ்ல அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன் கிரிப்டோ பை வியூவிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களோட ப்ராடக்ட் மேஜரா கிரிப்டோ கரன்சி டிரான்ஸ்பர் யூஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டோட டீடைல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்ல எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல இந்த வெப்சைட்டை நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு CoinPayU வெப்சைட்ல கீழே போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு யூசர் ஆக்டிவ் வீக்லி ஒரு வாரம் எவ்வளவு யூசர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த வெப்சைட் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரியும். அண்ட் டைம் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை எவ்வளவு டைம் இவங்க பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான பேமெண்ட்ல எத்தனை டைம் வந்து எத்தனை டைம் பேமெண்ட் அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா அந்த வெப்சைட்ல காமிச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த வெப்சைட்ல போயிட்டு கீழே இன்ஃபோ அப்படிங்கிறதுக்கு கீழே பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா யார் யார் எவ்வளவு பேமெண்ட் எப்பப்போ பே அவுட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அண்ட் பே சேர்ந்திருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா இவங்க தெளிவா உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க இப்போ வந்து நம்ம பாக்குறது மேக்ஸிமம் BTC ல காமிக்கும் பிட்காயின்ல. நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான என்ன முறையில பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க இந்த பிட்காயின் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா USD ல பார்க்கணுமா, டோஜி காயின்ல பார்க்கணுமா, பாசட் பேல பார்க்கணுமா அப்படிங்கறத முதக்கொண்டு நீங்க என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ல யார் யார் எவ்வளவு பேமெண்ட் எடுத்திருக்காங்க எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு முதக்கொண்டு இந்த வெப்சைட் உங்களுக்கு ஜென்யூனியா காமிப்பாங்க. நம்ம இந்த வீடியோல மொத்தம் 3 வெப்சைட் பார்த்திருக்கோம். நம்ம 3 வெப்சைட்டுமே பேமெண்ட் ப்ரூஃபை செகண்ட் பை செகண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம யாருனாலும் அந்த பேமெண்ட் ப்ரூஃபை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கணும் இல்ல ஒரு ஏன்னா சில வெப்சைட்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டைம்ல நல்லா ரன் ஆயிட்டு இருந்திருக்கும் ஆனா ஒரு மாசமா அது ஒழுங்காவே ரன் ஆயிட்டு இருந்திருக்காது. ஆனா நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்து அந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆனா கரண்ட் ஒரு மாசமா அந்த வெப்சைட் டவுன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம அனலைஸ் பண்ணது. இந்த 3 வெப்சைட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் வரைக்கும் எவ்வளவு பேமெண்ட் போயிருக்கு அப்படிங்கறத நீங்களே உங்க சைட்ல இருந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி பேமெண்ட்
குரூப் செக்ஷன்ல பாத்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மூணு வெப்சைட்டுமே நீங்க ரிஜிஸ்டர் பண்றது மட்டும்தான் உங்களோட ஃபார்மாலிட்டி வேலை, மத்தபடி ஆட் வாட்ச் பண்றது எல்லாமே ஈஸியா வந்துடும். மூணு வெப்சைட்லயுமே ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நார்மலா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூசர் நேம் சூஸ் பண்ணிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணா மட்டுமே போதும். மத்தபடி ரொம்ப கிரிட்டிக்கலான ரிஜிஸ்டர் மெத்தட்லாம் மூணு மெத்தட்லயும் கிடையாது. மூணு மெத்தட்லயுமே ரொம்ப ஈஸியா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மூணு மெத்தடையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மூணு வெப்சைட்டுமே இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மூணு வெப்சைட்லயுமே பிட்காயின் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அண்ட் மினிமம் பே அவுட் வந்து $2 வேணா மேக்ஸிமம் இருக்கும். அதாவது $2 ரீச் பண்ணோம்னா உங்களோட அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சில வெப்சைட்ல $0.5 அதாவது 50 cents ரீச் பண்ணாலே உங்களோட பே அவுட், அதாவது ₹40 இந்தியன் மதிப்புக்கு நீங்க ரீச் பண்ணாலே உங்களோட அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். எதுக்கு பிட்காயின் அப்படிங்கறத சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நாளைய ஜென்ரேஷன் முக்கியமா பிட்காயின் டிரான்சாக்ஷன் அண்ட் பிட்காயின் வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்க பிட்காயின்ல ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இந்தியன் மதிப்புல ஒரு ₹200 ஏர்ன் பண்றதை விட பிட்காயின்ல இந்தியன் மதிப்பு கம்பேர் ஆகிற மாதிரி ஒரு ₹200 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ₹300 இல்ல ₹400 போய் இன்க்ரீஸ் ஆகி நிற்கும். அந்த வித்ரா வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்ப ட்ரெண்டிங் கரண்ட் ட்ரெண்டிங் படி பாத்தீங்க அப்படின்னா, பிட்காயின் வந்து ஏர்ன் பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்பவும் கடினமான வழிமுறைகளா இருக்கு. அண்ட் அதுல பத்தின விவரங்கள் நிறைய பேருக்கு தெரியல. பிட்காயின் மைனர் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஜென்யூனா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எனக்கு நம்பிக்கை இல்ல. அண்ட் சோ இந்த வீடியோல நம்ம பயன்படுத்த போற வெப்சைட் எல்லாத்துலயுமே நீங்க பிட்காயினாவே ஏர்ன் பண்ணிருக்கலாம், ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான மிகப்பெரிய அட்வான்டேஜ் கூட. இந்த மூணு வெப்சைட்டையும் நீங்க உங்களோட பர்சனலா யூஸ் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சு இல்ல இந்த வெப்சைட்ல எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட யூசருக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மேன் டு மேன் ஹெல்ப் பண்றதுல தப்பு இல்லை. ஜஸ்ட் எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் அட்வான்டேஜா தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வேற சில விஷயங்கள் அட்வான்டேஜா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேரிங் இஸ் த நாலேஜ் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை பை.